வணக்கம் நெட் கிங்ஸ் வியூவர்ஸ். நம்ம ஆன்லைனில் ப்ரௌசிங் பண்ணுறப்பவும் இ காமர்ஸ் சைட்ஸ் பேங்கிங் சைட்ஸில் பேமெண்ட்ஸ் பண்ணுறப்பவும் நம்ம வந்து ஒரு சந்தேகத்தோடு இருப்போம். நம்ம ஒரு செக்யூரான சைட்டில் இருக்கோமா, நம்ம சைட் வந்து ஒரிஜினலா, அல்லது நம்ம பேமெண்ட்ஸ் வந்து செக்யூராக போகுதா அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிப்போம். ஸோ அப்படி நம்ம யோசிக்கிறது வந்து கரெக்டு தான். அதை வந்து நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து ஒரிஜினல் சைட்ஸில் இருக்கோம் அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. அது போக இமெயில் ஸ்பேம் மெயில்ஸ் எப்படி வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ப்ரௌசிங் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ செக்யூராக இருக்கணும், எப்படி வந்து செக்யூராக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே வந்து எங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைட்டை யூஸ் பண்ணுறோம், ஒரு பேங்கிங் சைட்டோ இல்லை இகாமர்ஸ் சைட்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சைட் வந்து செக்யூராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக HTTPS அப்படின்றத இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அங்கனக்குள்ள மேலே வந்து ஒரு லாக் சிம்பிள் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம சைட் வந்து செக்யூர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து இது கரெக்டா, ஸோ இது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாக் சிம்பிள் எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு பேங்கிங் சைட்டோ இல்லை இகாமர்ஸ் சைட்டோ எடுத்துக்குவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட டொமைன் நேம், இப்போது apple.com இருக்காங்கன்னா apple.com ஒரு டொமைன் நேம் இருக்கு இல்லையா, அந்த டொமைன் நேமுக்கு SSL சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. SSL சர்டிஃபிகேட் அப்படின்னா செக்யூர் சாக்கெட் லேயர். ஓகே, இப்போது HTTPSனா என்ன அப்படின்னா, HTTP அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், செக்யூர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகே, இப்போது இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, HTTP அப்படின்னு நீங்கள் போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் அதை பேமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணால் உங்களுக்கு எதிர் சைடில், அதாவது அந்த சைட்டை வச்சுருக்கவங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னே போகும், அதாவது சிம்பிள் கேரக்டர்ஸாகவே போகும். ஸோ இடையில யாராச்சும் உங்களை வந்து ஹைஜாக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை எடுத்துடலாம். இதே HTTPSன்னு போட்டிருந்தா நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அது வந்து என்கிரிப்ஷன் ஆகி அடுத்த எண்டுக்கு போகும். ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து அடுத்தவங்க கைக்கு போகாமல் செக்யூராக போகும். ஓகே, இப்போது இந்த SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணால் தான் HTTPலேருந்து HTTPSக்கு மாற்ற முடியும். ஓகே, இப்போது SSL சர்டிஃபிகேட் அப்படின்னா எங்கேருந்து வாங்குகிறாங்க, அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். SSL சர்டிஃபிகேட் வந்து CA சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அப்படின்றவங்ககிட்ட இருந்து வாங்கலாம். அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி, நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வெப் சர்வர் வச்சு ரன் பண்ணுறவங்க எங்கேருந்து வாங்குறாங்களோ அங்கேருந்து வாங்கி அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட காஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். SSL சர்டிஃபிகேட்டோட மினிமம் காஸ்ட் ஃப்ரீ, ஃப்ரீயாகவே சில வெண்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை வாங்கி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். லாக் சிம்பிள் போட்டு தான் நம்ம பேமெண்ட் பண்ணலாம், நம்ம செக்யூராக இருக்கோன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ யோசிச்சுக்கோங்க, SSL சர்டிஃபிகேட் ஃப்ரீ, யார் வேணாலும் SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணி அவங்க வெப் சர்வரை ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து செக்யூராக இருப்பீங்க, ஆனால் யாருக்கிட்ட செக்யூராக இருக்கீங்கன்றதான் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் பேமெண்ட் செக்யூராக போகும், ஆனால் அடுத்த எண்ணில் இருக்கவங்க யாராக வேணால் இருக்கலாம். ஸோ இதை தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதிலிருந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, SSL சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் பத்தாது, நீங்கள் பேமெண்ட் பண்ணுற டொமைனை நோட் பண்ணி ஹூஇஸ் அப்படின்றவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது யாரோட டொமைன் அப்படின்னு சொல்லி இதில் போயிட்டு நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டொமைன் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அதில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, அந்த ஃப்ளிப்கார்ட்டோட டொமைன் நேம் எடுத்து இன்னொரு ஹூஇஸ்டில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம், இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோடதா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் செக்யூராக நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணணும். SSL சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த டொமைன் வந்து கரெக்டாக அப்படின்றதே நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஸ்பேம்ஸ், ப்ரௌசிங் பண்ணுறப்போ ஆட்ஸு இதெல்லாம் வரும், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வருது ஒரு பேங்கிங் சைட்லேயோ இதுலேருந்தோ வருது, பட் அது வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக இல்லையா, வைரஸ் இருக்குமா அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிடாமல், கிளிக் பண்ணிடாமல் காப்பி பண்ணி வைரஸ் டோட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட் தான், இதில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள்
சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லிங்கில் ஏதாவது வைரஸ் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்கேன் இன்ஜின்ஸ் இதில் இருக்குது, ஐ மீன் 70 ஆன்டிவைரஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த லிங்க்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இதில் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் அந்த சைட்டை யூஸ் பண்ணுறோம். இதில் 70-ல் 1 வந்து ஸ்கேன் இன்ஜின் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் அந்த சைட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணுறோம் ஆன்லைனில். அப்போ பேமெண்ட் பண்ணுறப்போ நமக்கு 2-ஃபேக்டர் இல்லையா, அதாவது ஓடிபி வந்து நமக்கு வருது. ஓகே, ஓடிபி வந்தால் நம்ம செக்யூராக இருக்கோம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் இதை நோட் பண்ணிங்களான்னு தெரில, உங்கள் ஓடிபி வரப்போ நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணாமையே உங்கள் ஓடிபி எடுத்து டைப் பண்ணுவீங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் ஃபோன் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா உங்கள் கார்டை யூஸ் பண்ணி வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டால் கூட உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண அவசியமே இல்லை, நோட்டிஃபிகேஷன் பார்லேயே வந்துருச்சு உங்கள் ஓடிபி. ஸோ இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இந்த விஷயங்கள் தான் வந்து இஷ்யூக்காக காரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம நார்மலாக இப்போ ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சைட் போய் பார்க்குறீங்கன்னா அவன் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இமெயில் ஐடிக்குரிய பாஸ்வேர்டையே கொடுப்பாங்க நிறைய பேர். ஸோ அவன் வந்து உங்களோட இமெயில் ஐடி மட்டும்தான் கேட்டான், உங்களோட பாஸ்வேர்டு வந்து இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வேறு வேறு சைட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற 10 ஒருத்தன் ஹேக்கராக இருந்தாலும் உங்களோட பாஸ்வேர்ட் மாட்டிக்கிறோம். ஸோ அதை வச்சு உங்கள் 10 சைட்டையும் அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற டேட்டா எல்லாமே அவங்களுக்கு கிளியராக அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதில் வந்து சிங்கிள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாமல் ஒரு மல்டிப்புள் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களால் தப்பிக்க முடியும். ஓகே, வேறு ஏதாவது இஷ்யூஸஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி.